பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என திருநங்கை அப்சரா ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் முதுகலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கண்டித்து சென்னையில் குட் டீட்ஸ் கிளப் அமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருநங்கை அப்சரா ரெட்டி, நடிகை அருணா மற்றும் குட் டீட்ஸ் கிளப் அமைப்புகள் நிர்வாகிகள் வெள்ளை ஆடை அணிந்தபடி கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருநங்கை அப்சரா ரெட்டி, 4 வயது பெண் குழந்தை முதல் 80 வயது பெண் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதாகவும், பெண்கள் குறித்த எண்ணத்தை ஆண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெண்களுக்கு ஏற்படும் அநீதியை அனைவரும் தட்டி கேட்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு அரசியல்வாதியும் நம்மளை வந்து சீரியஸாக எடுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், முக்கியமாக வந்து இப்போ வடநாட்டில் இது நடந்த மேற்கு வங்கத்தில் இந்த ரேப் நடந்திருக்கு, ஒரு மருத்துவருக்கு நடந்திருக்கு, அவங்க வேலை செய்கிற பணிபுரியும் மருத்துவமனையிலே இது நடந்திருக்கு. அந்த மாதிரி பெண்களை வந்து நம்ம எப்படி வெளியே வேலைக்கு அனுப்ப முடியும், ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? 4 வயசு குழந்தைங்களை வந்து பத்லாப்பூரில் வந்து 4 வயசு பெண் குழந்தைங்களை வந்து அந்த ஸ்கூலில் பணிபுரியும் வாட்ச்மேனே வந்து கற்பழிச்சிருக்காரு. இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எல்லாம் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறோம், நீங்கள்லாம் வந்து கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து நைட் டைமில் லேட்டாக வெளியே போகாதீங்க. நான் கேட்குறேன், 4 வயசு குழந்தைங்க என்ன கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியும்? 85 வயசு பாட்டி ஒரு லேடியை வந்து கற்பழிச்சிருக்காங்க, அவங்க என்ன கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியும்? ஆண்களோட பார்வையை மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்னா வந்து வலுவான தண்டனை கிடைக்க வேண்டும், உடனடியாக தூக்கில் மாட்ட வேண்டும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சட்டத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது, அவங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம். அவங்க வந்து இதுக்காக வந்து சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சலுகைகள் கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்காம நிரூபிக்கப்பட்டதுன்னா கற்பழிப்பு, உடனடியாக தூக்கில் மாட்ட வேண்டும். சமுதாயமும் விழிப்புணர்ச்சியோட பெற்றோர்களுக்கும் உறுதுணையாக நிற்க வேண்டும்.